திரைப்படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உங்களுடைய அன்பு சகோதரர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் திரு நாசர் அவர்களே, துணைத் தலைவரனுடைய அன்பு சகோதரர் பொன்வனன் அவர்களே, அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வாழ்த்த வருகை தந்திருக்கும் அனைத்து இயக்குனர் பெருமக்களே, இந்த படத்திற்கு இசையமைத்த மரியாதைக்குரிய கோட்டி அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தை தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அற்புதமாக எடுத்திருக்கும் இயக்குனர் நரசிம்ம அவர்களே, இந்த படத்திற்கு முக்கிய காரணகர்த்தாக விளங்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி ஆகாஷ் அவர்களே, மிஸ்டி அவர்களே, இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கும் மரியாதைக்குரிய ஜெயபிரதா மேடம் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு மேடை ஏறி மைக்க பிடிச்சி. நேற்று காலையில் தான் அமெரிக்காலேருந்து நான் வந்து இறங்கினேன். ஒரு 10 நாளாக தொடர்ந்து நரசிம்ம என்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார், சார் எப்போ வரீங்க அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி 15th மார்னிங் வந்துடுவேன் அப்படி. அப்போ நான் 16th நிகழ்ச்சி வச்சுக்கிட்டுமா சார், தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னு. போன வருஷம் ஜனவரி மாதம் என்கிட்ட நரசிம்மன் ஃபோன் பேசணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாருன்னு சொல்லிட்டு என்னுடைய மேனேஜர் சீதாராமே அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். என்ன திடீர்னு, இல்லை சங்கர் சாருடைய அசோசியேட்டாக இருந்தவர், நிறைய படங்கள் பண்ணவர், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, சரி நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு பேசினார். பேசினவுடனே ஃபோன்லேயே ஒரு மணி நேரம் கதை சொன்னார். கதை சொன்னவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் நான் ஒரு 3 விஷயத்துக்காக அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். ஒன்று வந்து சங்கர் சார் கூட படத்தில் எப்படியாவது நடிக்கணும்னு நிறைய தடவை நம்ம அவர் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன். அவருக்கு இந்தலாம் பண்ணுவோம் போலின் பண்ணுவோம் அப்படிம்பார். இது வரைக்கும் பண்ணதே இல்லை, கூப்பிட்டதே இல்லை. அவர் அட்லீஸ்ட் அசோசியேட்டாவது கூப்பிட்ருக்காரு, சொல்லிடுங்க சங்கர் சார் அசோசியேட்டாக கூப்பிட்றாருங்கிற முதல் ஒரு சரி ரைட்டு. அந்த நாங்கள்லாம் எங்களுடைய இயக்குனர் பாரதராஜருடைய குரூப்பில் வந்தவங்க சங்கர் சார் இதுலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக ரைட் ஒத்துக்கலாம் அப்படின்னு அதோடைய முதல் சான்ஸாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ரெண்டாவது என்னென்னா, தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் சைமல்டேனியஸாக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மூணாவது என்னென்னா, நான் மத்திய அமைச்சராக இருந்தபோது ஜெயபிரதா மேடம் வந்து அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அடிக்கடி நாங்கள் சந்திச்சுக்குவோம் பேசுவோம். அப்போ நான் நினைப்பேன், சரி இன்னமும் எவ்வளோ அழகாக இருக்காங்க இவ்வளோ, இவங்க கூடலாம் நம்ம படம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு, ஒரு வாய்ப்பே நம்ம கிடைக்கலன்னு நினச்சேன். அந்த வாய்ப்பு வந்து இந்த படத்தில் எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஜெயபிரதா யார் ஜோடின்னு, ஜெயபிரதா மேடம் உடனே படம் நடிக்கிறேன்ட்டேன். இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஹீரோயின் சொல்லியிருந்தால் கூட எனக்கு நடிக்கணும்னு தோணிருக்குமானு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களெல்லாம் வந்து ஹேமமாலினி மேடமும் ஜெயபிரதா மேடமும் பாராளுமன்றத்தில் ரெண்டு பேரும் வரும்போது எல்லா எம்பிஸும் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது இவங்க கூட தான் நடிக்காம மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினச்சேன். அந்த வாய்ப்பு இந்த படத்தில் கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நரசிம்மனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகாஷ் வந்து இந்த படத்துக்காக தன்னை தயார்படுத்திட்டாப்புல. அந்த பையன் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் ஹாய் டாடி எப்படி இருக்கீங்க அப்படிம்பார். எனக்கு என் பையன் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். படத்தில் வந்து நான் அப்பா கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஆகாஷ் வந்து என்னை எப்பப்பா ஹாய் டாடி, இப்போ கூட வந்தார் டாடி வந்துட்டார் ஹாய் டாடி அப்படின்னு போய் சொன்னார். ஸோ அந்த பண்பு, அந்த பாசம், அந்த வந்து பெரிய கொடி சுருட்டுக்குள்ள வெளிநாட்டிலலாம் நிறைய படித்து நடிப்புக்காக படிச்சுட்டு வந்திருக்கப்புள்ள வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டாக டைரக்டர் என்ன சொல்கிறாரு மறுபேச்சு பேச மாட்டார், ஏன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் கூட சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறோ அது மாதிரி செஞ்சாப்புல ஒரு அற்புதமான நடிகராக உருவெடுத்து வந்திருக்காரு. அதுவும் முதல் படத்துலேயே ரெண்டு லாங்குவேஜ் உங்கள் ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய பாக்கியம். இந்த படம் வந்து பூஜை போட போகிறோம் சார் அப்படின்னா, சார் பூஜைக்கெலாம் நான் வர முடியாது சார், நான் அமெரிக்காலேருந்து இதுக்காக பூஜைக்கு வர முடியாது, பட் ஆனால் படம் கரெக்டாக நான் ஷூட்டிங் டைத்து கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னா. பூஜை வந்து சார் ஆந்திரா முழுக்க நாங்கள் போடுறோம்,
பொதுவாக நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் தான் சார் போடுவோம், நீங்கள் என்ன ஆந்திரா முழுக்க போடுறேன்னு சொன்னீங்க. இல்லை சார், எல்லா கோயில்லையும் போடுறோம். இது நரசிம்மன் சாமியை பற்றி கதை. எல்லா கோயில்லையும் பூஜை போடுறோம். கிட்டத்தட்ட 108 கோயிலில் பூஜை போடுறோம் ஒரே டயத்தில். பூஜை என்னைக்காவது கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு பட பூஜையாக 108 இடத்துல பூஜை போட்டாங்க. இது கேட்கவே நல்லா இருக்கே. அப்போ நான் சார், நீங்கள் கூட அமெரிக்காவில் இதே டயத்துக்கு அங்கே கோயில் இருந்தீங்கன்னா போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். சார் நீங்கள் இந்தியாவில் போகிற டைம் நாங்கள் ராத்திரி 11 மணி சார் அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல சார், நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அடுத்த நாள் கூட வைங்கன்னாரு. நான் உடனே போய் அடுத்த நாளே போய் கோயிலில் போய் ஐயரை பிடிச்சி போட முடியுமா? நீங்கள் சொல்லிட்டீங்க பேஷாக போட்டுருவோம், ஆனால் கோயில் திறந்துருக்காதேன்னாரு. பரவாயில்ல, நம்ம வீட்டில் வச்சுருவோம் அப்படின்ட்டு வீட்டில் நரசிம்மராவ் படத்தை உடனே அனுப்ப சொல்லி பெரிய லெவலில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சு எங்கள் வீட்டில் எங்கள் 20 ஃபேமிலி நைட்டு ராத்திரி 12 மணிக்கு அங்கே பூஜைன்னு அவங்களும் என்ன குழம்பி போய் வந்தாங்க. எல்லோரும் வந்து வீட்டில் கிராண்டாக பூஜையை போட்டு அங்கே போட்டு அதே டயத்துக்கு நான் அமெரிக்காவில் இந்த படத்துக்கு பூஜை போட்டு அதை வீடியோ எடுத்து அதுக்கு அனுப்பிச்சு அதையும் உடனே அது எல்லா டிவிக்கெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வித்தியாசமாக பண்ணுறாரு ஸோ சங்கர் சாருடைய அசோசியேட்டுங்கிறத அதில் நிரூபிச்சிட்டாரு. ஓகே, நம்ம நினச்சோம் சங்கர் சார் படங்கிறனால இது பெருசாக தான் இருக்கும், பிரம்மாண்டமாக தான் இருக்கும். கதை பிரம்மாண்டமாக சொன்னார், அந்த படமும் அதேமாதிரி பிரம்மாண்டமாக எடுப்பாரான்னு நினச்சேன். லொக்கேஷன் போனேன், ஃபஸ்ட்டு ராமோஜிராவ் ஸ்டுடியோவுக்கு போனேன். உள்ளே நுழையும் போது வண்டி வாகனங்கள் எக்கச்சக்கமாக நிற்கிது. ஏய் நல்லா கேட்டுக்கிட்டியாப்பா, அது நம்ம படம் தானப்பா, நல்லா கேளுப்பா, அது வேறு ஏதாவது படமாக இருக்குது. இல்லை நம்ம படம் தான் சார், இன்னும் இவ்வளோ வண்டி நிற்கிது அப்படின்னேன். சார் இது இப்போ சும்மா சின்ன பட்ஜெட் சார், எவ்வளோ நம்ம படம் பட்ஜெட்டு? 30-35 கோடி வந்துடும் சார். அது உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டா? எங்கள் ஊரில் 3 ரூபாய்க்கு எடுத்தாவே பெரிய பட்ஜெட். நாங்கள் நீங்கள் என்ன சின்ன இதை வந்து இப்போ சின்ன சார், இது பரவாயில்ல சார், பக்கத்தில் அந்த பக்கம் பாருங்கன்னாங்க. அந்த பக்கம் பார்த்தா பாகுபலி 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நிற்கிது ஆயிரக்கணக்கான வண்டி, 6000 பேரா ஒரு நாளைக்கு. நம்ம இதில் 750 பேர் ஒரு நாளைக்கு, 10 நாள் ஒரு நாளைக்கு 750 தான், 10 பேர் அந்த ஒரு முக்கியமான காட்சிக்கு சாங்கு ஃபைட்டுக்கு மட்டும் பார்த்துங்க. அப்படி செலவு பண்ணோடனே சங்கர் சாருடைய அசோசியேட்டுங்கிற ப்ரூஃப் பண்ணிட்டாருன்னு அதில் எனக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி நல்ல வித்தியாசமாக, சாதாரணமாக 4 கேமரா 5 கேமரா வந்துடுது, இந்த பக்கம் ஒரு கேமரா, அங்கிட்ட ஒரு கேமரா, ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. நமக்கு கதை சொல்ல வர்றவங்களாம் இப்படிங்கிறத இருப்பாங்க, நம்ம டேரக்டர்லாம் இருப்பாங்க. பிரமாதமான சப்ஜெக்ட் சார், சொல்லுங்கள். கோடு போட்டு அன்றாரு, கையில் 4 முளை வேட்டி, கையில் 6 ரூபான்னு கதை, இப்படி தான் நமக்கு வந்தது நம்ம காலத்துலலாம். இது இல்லைடா, கேமராவே 5-6 கேமரா வச்சு எடுக்கிறாங்களே, வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நம்ம பிரம்மாண்டமாக படம் எடுத்துருக்குறாங்க, படம் நல்லா வந்திருக்கு. அதில் வந்து கோடி சாரும் வந்து நெப்போலியன் பாடினா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டார் போல இருக்கு. நரசிம்மா வந்து பிடிவாதமாக நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். நான் சொன்னேன், ஏங்க நமக்கு எப்படிங்க இதெல்லாம் ஒரு பாடல்கள் வச்சு பாட சொன்னேன். இல்லை சார், இந்த கொஞ்சம் சின்ன பிட்டு தான், அதை நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தமிழ்லையும் நீங்கள் பாட வச்சு, அப்புறம் தெலுங்குலையும் நீங்கள் பாடினாலும், ஏங்க தெலுங்கு தமிழே தகராறு, தெலுங்கில் போய் நான் எப்படிங்க பாடுறது அப்படின்னு, இல்லை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் தெலுங்குலேயும் ஒரு 2 வரி அதில் பாட வச்சு என்னை வந்து கூட்டி வந்து எனக்கு வேலை வாங்கினார். அது வந்து அந்த வாய்ப்பு எனக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயும் பாடுறதுக்கு உண்டான ஒரு சின்ன பாட்டு தான் அது, அது வந்து பாடியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் கிடைச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து அரசியலில், மேடம் சொன்னதுனால அரசியலில் இருந்ததுனால நிறைய முடியாமல் போச்சு. இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால பையனுடைய ட்ரீட்மெண்ட் உங்களுக்குலாம் தெரியும், அதுக்காக நான் அங்கே இருக்கிறேன். இருந்தாலும் அப்பப்போ கேட்கும்போது நான் வந்து நடித்து கொடுத்துட்டு போயிடுறேன். அதில் நரசிம்மன் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு கிட்டத்தில் 100 படத்து மேலே நடிச்சிட்டேன். ஆனால் இது வரைக்கும் எந்த படத்துலையும் நடக்காத ஒரு விஷயம், நான் நடித்து முடித்த உடனே கடைசி நாள் நடித்து முடிச்சுட்டு நான் இப்போ எல்லோரும் கிளம்ப போகிறோம், அந்த டயத்தில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப்லாம் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே திடீர்னு ஒரு மேடை, இதேமாரி ஒரு மேடை உருவாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நடித்த அவ்வளோ நடிகர்களையும் கூப்பிட்டு மேடை போட்டு மாலை மரியாதை பண்ணி எல்லாத்தையும் பாராட்டி சொன்ன டயத்துக்கு அமெரிக்காலேருந்து வந்து சொன்ன மாதிரி டேட்டு கொடுத்து டைம் கொடுத்து நடித்து கொடுத்ததில் எங்களுக்கு இப்படி ஒரு நடிகம் கிடைச்சது பெரிய பாக்கியம் சார்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய பாராட்டு கூட்டமே வச்சார் இந்த படத்தில். எனக்கு மெலு செலுத்திடுச்சு. இப்படிலாம் சினிமாவில் நமக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கல, ரொம்ப என்னை வந்து மெய் மறக்க வச்சிட்டார் அந்த நிகழ்ச்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக, நல்ல ஒரு நிகழ்வாக எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக அந்த படம் அமைஞ்சது. தெலுங்கில் ஷரபா, தமிழில் யாகம். இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறத்துக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு போய் சென்றடைய மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். ஒரு யங் பேர் வந்து உதயமாயிருக்காங்க, இவங்க நிறைய படங்கள் நடித்து மென்மேலும் வெற்றி பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து
இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். நரசிம்மராவுடைய டெக்னாலஜி, சங்கர் சார் எப்படி ஷாட் வைப்பாரோ அதே மாதிரி நிறைய ஷாட்டு வைக்கும் போதெல்லாம் நம்ம வியந்து பார்த்தேன். ஸோ நல்ல ஒரு டெக்னாலஜி நாலேஜ் உள்ளவர், நிச்சயமாக ஒரு நல்ல பழகக்கூடிய நல்ல ஒரு தன்மை உள்ள அற்புதமான மனிதர். ஸோ அவரும் மிகப்பெரிய அளவில் ஒரு இயக்குநராக உருவெடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அழைத்து என்னையும் பெருமைப்படுத்தியது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.